சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராயா, மாம்பலம் யோகிராம் சுரத்குமார் சத்சங்கம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நம்மிடையே தனது அனுபவ பகிர்வுகளை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்கு திருவண்ணாமலை பிரம்மஸ்ரீ ஸ்ரீதர் சாஸ்திரிகள் அவர்கள் நம்மிடையே வந்துள்ளார். அவருக்கு பகவானுடன் கிட்டத்தட்ட 1984 தொடர்பு உண்டு. அவருடைய பர்சனல் தனிப்பட்ட அனுபவங்களை நம்மளுடன் பகிர்ந்து கொள்வதற்கு இன்று நம்முடையே வருகை தந்துள்ளார். நம்ம எல்லாருமே கொடுத்து வைத்தவர்கள் அதை கேட்பதற்கு. பகவானின் பரிபூர்ண அருள்தான் நமக்கு இவரின் அறிமுகத்தை கிடைக்க வைத்துள்ளது. இன்னும் தொடர்ந்து ஒரு 2-3 எபிசோடு அவரை பேசுகிற மாதிரி நான் கேட்டிருக்கேன். இன்று வந்து முதலாவது பகுதியாக வேதநாயகனின் நாமமே நம் பூரண சரணாகதி என்ற தலைப்பில் பேச உள்ளார் யோகிராம் சுரத்குமார். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராயா. குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. யோகீஸ்வராய வித்மஹே சுரத்குமாராய தீமகே தன்னோ ராம்ஜே பிரச்சோதயாத். யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார ஜய குருராஜா. யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார ஜய குருராஜா. சத்குரு மகாராஜிக்கு ஜெய். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன். பகவானுடைய பக்தாளோட எல்லாம் என்னுடைய ஸ்பீச்ச ஷேர் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த நம்முடைய விஸ்வநாதன் சார் அவர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். பகவானுடைய அனுபவங்கள், பகவானுடைய நம்ம அனுபவிச்ச அனுபவங்கள் ரெண்டு விதமா நம்ம பிரிச்சுக்கலாம். பகவானுடைய அனுபவங்கள், பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய நம்ம கலந்து உரையாடின உரையாடல்கள் மற்றும் அவரோடு இருந்த காலகட்டங்களில் அனுபவிச்ச சில அனுபவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சத்சங்கத்து மூலியமா ஒருத்தொருத்தரும் பகவானுடைய ருச்சியை நம்ம பரஸ்பரம் ஷேர் பண்ணிக்கிறோம். அப்படி இந்த ருச்சியை ஷேர் பண்ணிக்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் இதெல்லாமும் நம்மளுக்கு ஒருத்தொருத்தர் மூலியமாகவும் பகவான் நம்மளுக்கு உணர்த்தறார் அப்படின்னு எடுத்துக்கணும். சாட்சாத் பகவான் வந்து பிரத்யக்ஷமா வந்து நம்ம முன்னாடி நிற்க மாட்டார். இப்ப வந்து நிறைய சில பேருக்கு சில கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா, ஒரு சில வேலைகள்லாம் ஆகணும்னா நம்ம பகவான பிரார்த்தனை பண்றோம். அப்படி பிரார்த்தனை பண்ணும்போது பகவான் வந்து சில விஷயங்கள் உடனே நம்மளுக்கு அனுகிரக பிராப்தி கிடைக்கிறது, சில விஷயங்கள் கொஞ்சம் டிலே ஆகுது. அப்போ சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா, நிறைய பகவானை பிரார்த்தனை பண்ணி பண்ணி ஒரு காரியம், ஏதோ ஒரு விஷய விவகாராதிகள் நம்மளுக்கு வந்து சக்சஸ் ஆகலைன்னா நம்மளுக்கு அதிலேயே ஒரு சோர்வு ஏற்படுறது. பகவான் கிட்ட இத்தனை பிரார்த்தனை பண்ணிட்டோமே, நம்மளுக்கு சில விஷயங்கள் கைகூடி வரலையே அப்படின்னு. சில பேருக்கு என்னாருது, பகவானை நினைச்சுண்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருனையே அவளுக்கு உடனே அந்த காரியங்கள்லாம் கெட்டிக்காரத்தனமா செயல்பட்டு உடனே அனுகிரகம் நடக்கிறது. அதை நம்ம பிரத்யக்ஷமா ஒவ்வொரு பக்தாலும் நம்ம உணர்றோம், அனுபவிச்சுப்போம். அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் சில பேருக்கு லேட் ஆறுதே என்ன காரணம் அப்படிங்கும் போது, பகவானுடைய ஆசிரமத்துல வந்து அதை அனுபவிச்சுட்டு இருக்கும் போது நம்மளுக்கு சில உணர்வுகள் பகவானே கொடுக்குறார், பகவானே பிரத்யக்ஷமா கொடுக்குறார்.
எந்த விதமான அனுபவங்கள் உணர்வுகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் ரொம்ப துக்கத்திலையும் வருத்தத்திலையும் எல்லாருமே ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு தான் பகவான்கிட்ட வந்து நம்ம சேர்றோம். எல்லாருமே எல்லா புரிதலும் இருக்கும்போது பகவான்கிட்ட வரமாட்டோம். ஏதோ ஒரு சமாதிகள் வந்து சமதிசைகள் வந்து ஏதோ ஒரு கஷ்டங்கள் வரும்போது எதை சாப்பிட்டா நம்மளுக்கு இந்த தலைவலி போகும் அப்படின்னு தேடிட்டே இருக்கும்போது கடைசியா நம்ம வந்து சேரக்கூடிய கிடைக்கூடிய பார்த்தேன்னா இடம் எதாகப்பட்டதா இருக்கும்னு பார்த்தேன்னா பகவானுடைய சந்நிதி, யோகிராம சுரத்மனுடைய சந்நிதியா இருக்கும். அந்த சந்நிதியில நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலியா சேரறோம். அப்ப சேரும்போது ஒருத்தொருத்தரும் அவாவாருடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கும் போது அதே நம்மளுக்கு மருந்தாயி அதுலயே பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சுடுறது. இப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையிலையும் நிறைய நாள்கள் சந்தோஷமான அனுபவங்களை அனுபவிச்சுட்டு இருந்தேன். அந்த சத்சங்கத்துல இப்ப உங்களையும் அரவணைச்சு கூட்டிட்டு போறதுக்கு இந்த ஜூம் மீட்டிங் ஆகப்பட்டது இன்னைக்கு நம்மளை கைகோர்த்து வச்சிருக்கு. எப்பவுமே நம்ம அப்பா அம்மா குழந்தையா இருக்கும்போது நம்மளுக்கு சில விதிகள்லாம் சொல்லி தருவா தாயார் தகப்பனர். மாத்ருதே ஓபவா, பித்ருதே ஓபவா, ஆச்சாரியத்தே ஓபவா, அதித்தித்தே ஓபவா அப்படின்னு உபனிஷத் வாக்கியம். அந்த வாக்கிய பிரகாரம் பார்த்தேன்னா நம்ம சின்ன குழந்தைகளா இருக்கும்போது நம்ம தாயார் தகப்பனர் என்ன சொல்லி தருவானா, காத்தால் எழுந்திருந்தா உமாச்சி கும்பிடணும், எத்தில விபூதி வச்சுக்கணும், சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணணும், அப்புறம் சத்சங்கமான விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு உணர்த்துவா. அதனாலதான் தாயார் தகப்பனார முதல் தெய்வமா வேதமே சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு மூணாவது இடத்துல. அப்போ இந்த பகவான் கிட்ட நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணும்போது நிறைய பலன்கள் எப்ப கிடைக்குமோ அப்பதான் கிடைக்கும். ஆனா பகவான பார்த்த நிமிஷமே நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து புரிதல் ஏற்படும். அந்த கஷ்டங்கள்ல இருந்து முதல்ல கொஞ்சம் ஒரு சிரமங்கள்ல இருந்து நம்மளை விலக்கி நிறுத்தக்கூடிய ஒரு பரிபக்குவமான மூர்த்தி தான் குருநாதர். அப்போ இந்த குருநாதருடைய அனுபவங்கள் பேசணும்னா நம்மளுக்கு வந்து ஏதோ இந்த ஜென்மால நிறைய படிச்சுட்டோம், பதவி இருக்கு, செல்வாக்கு இருக்கு, இதெல்லாம் நம்ம பகவானை அடைய முடியுமா அப்படின்னு கேட்டேன்னா இதெல்லாம் நம்ம வந்து அடைஞ்சு கரை தேர முடியாது. பூர்வ ஜென்ம சுகிருத்தம், பூர்வ ஜென்ம சுகிருத்தம் இருந்தால்தான் குருநாதருடைய அனுகிரகத்தோட இந்த ஜென்மால குருவை சந்திக்கிறது, குருவுடைய சத்சங்கங்கள்ல கலந்துக்கிறது, குருவுடைய உபதேசங்களை வந்து பேசுறது, இதுக்கெல்லாமே ஜென்மாந்திர சுகிருதம், பூர்வ ஜென்மாவுடைய கனெக்ஷன் சுகிருதம் இருந்தால்தான் இந்த மாதிரி சத்சங்கங்கள்லாம் நடக்கும், நடத்த முடியும். இது குருநாதருடைய ஒரு ஆஜ்ஞை. இப்போ என்னுடைய அனுபவத்துல பார்த்தேன்னா நான் ரமணாசிரமத்துல கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த சமயம், நான் 79 to 84 வரைக்கும் ரமணாசிரமத்துல என்னுடைய வேத பாடசாலை படிப்புகள் நடந்தது. அதுக்கப்புறம் 84 to 2005 வரைக்கும் ரமணாசிரமத்துல கைங்கரியம், பகவானுடைய அதிஷ்டானத்துல கைங்கரியம் என்ற பாக்கியம் கிடைச்சு அவருடைய அதிஷ்டானத்துல ரமணருடைய அதிஷ்டானத்துல கைங்கரியம் பண்ணியிருந்தேன். ஆனாலும் எனக்கு பகவான் யோகிராம் சுரத்குமார் கிட்ட ஒரு ஈர்ப்பு சக்தி, பகவானுடைய அதிஷ்டானங்களுக்கு நிறைய தடவை யோகிராம் சுரத்குமார் வந்து பகவானுடைய ரமணருடைய அதிஷ்டானத்தை பிரதட்சிணம் பண்ணுவார், அங்க அதிஷ்டானங்கள்ல வந்து உட்கார்ந்துருப்பார். அப்போ எனக்கு வந்து யோகிராம் சுரத்குமார் கிட்ட பெரிய ஒரு ஈடுபாடு எனக்கு உணர முடியல. பகவான் சன்னதியில இருக்கோம், அங்க பூஜை பண்ணிட்டு இருக்கோம், பாராயணம் வேத பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஒரு சத்சங்கம் இருந்தனால நிறைய சாதுக்கள் அருணாசலத்துல நீங்க வந்திருக்கிற டிவோட்டிஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். இப்ப கூட தொப்பி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு யோகிராம் சுரத்குமார் ஆசிரமத்துக்கு ஒரு அம்மா வந்து ஒரு மாதாஜி ஒருத்தர் வந்துட்டு போயிட்டு இருக்கா. அப்ப நம்ம அவளை புதுசா பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு ஈடுபாடெல்லாம் கிடைக்காது. எப்படி கிடைக்காது அப்படின்னு கேட்டேன், முதல் தடவை பார்க்கும்போது அவ ஏதோ ஒரு பெகர் அப்படிதான் நம்ம நினைப்போம். ஏதோ 10-15 சன்னியாசிகள் இருக்கு, அதுல இது ஒரு சன்னியாசி அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி உணர்வுகள் தான் எனக்கு பகவானுடைய ஷைன்ல, ரமணருடைய ஷைன்ல யோகிராம் சுரத்குமார் வந்து பிரதட்சிணம் பண்ணி உட்கார்ந்துட்டு இருப்பார். சில பேர் எல்லாம் அவர் பக்கத்துல போய் உட்காந்துப்பார், சில பேர் உட்காந்துப்பா, சில பக்தர்கள் உட்காந்துப்பார்.
நான் தூரத்திலிருந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒரு வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்த காலகட்டங்கள். அப்புறம் போய் நமஸ்காரம் சொல்லுவேன், என்னை பார்த்து சிரிப்பார், கையை தூக்கி பெருசாக பிளஸ் பண்ணுவார். இந்த விளையாடல்கள்லாம் எப்போ நடந்தது, பகவானுக்கும் எனக்கும் இந்த உறவுகள், இந்த விளையாடல்கள்லாம் எப்போ நடந்ததுன்னு கேட்டேன்னா, 84, 85, 86 இந்த பீரியட் ஆஃப் டைமில் பகவான் அடிக்கடி வந்து ரமணாசிரமத்துக்கு வருவார். அப்போது இந்த காலகட்டங்களில் பகவான்கிட்ட எனக்கு தூரத்திலிருந்து அவருடைய நயன தீட்சை அப்படின்னு சொல்லுவார். நயன தீட்சை அப்படின்னு என்னன்னு கேட்டேன்னா, ஒரு மகானை சந்திக்கும் போது சில பேருக்கு வாக்கால உபதேசம் பண்ணுவார், சில பேர் சில மகான்கள் வந்து தன்னுடைய சிஷ்யாவை அப்படி கண்ணால பார்த்து அந்த தீட்சையை கொடுப்பா. அந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையிலையும் அந்த மாதிரியான தீட்சைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத என்ன பிற்காலத்தில் என்னால் அதை உணர முடிஞ்சுது. அப்படி வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படி என்னை பார்ப்பார், தூரத்திலிருந்து நான் நின்றுருப்பேன், ஒரு சிரிப்பு சிரிப்பார், அந்த சிரிப்பு கூட என்னை பார்த்து ஒரு கிண்டலாக சிரிக்கிற மாதிரி கூட இருக்கும் எனக்கு சமயத்தில். அவர் சிரிப்பார் சமயத்தில், அப்படி சத்தம் போட்டு கொள்ளுன்னு சிரிப்பார். எல்லாரும் அந்த அதை அனுபவிச்சிருப்பார், பகவானுடைய பழகினவெல்லாம் அந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த மாதிரியான ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்பில் பார்த்தேன்னா ஒரு நையாண்டியாக இருக்கும் நம்மளை பார்த்து சிரிக்கிறது. இந்த ஜென்மாவில் வந்து இப்படி எல்லாம் வேஷான்லாம் போட்டுண்டு இப்படி எல்லாம் ஆடிந்துருக்கமே அப்படிங்கிற ஒரு நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அப்படி சிரித்து அவர் தன்மயப்படுத்துறது, சிஷ்யனை வந்து குருமுகமாக திரும்பி குருவை பார்க்க வைக்கிறது, அதுக்கு ஒரு சிரிப்பு. அந்த மாதிரியான சிரிப்பை நம்ம அப்படியும் எடுத்துக்கலாம். அப்புறம் பகவான் இன்னொரு விதமான சிரிப்பு, அந்த சிரிப்புனால நம்ம என்ன பண்ணுவார்னா, நம்மளெல்லாம் கட்டி போட்டுருவார், அந்த சந்தோஷத்துல வந்து நம்மளை லாக் பண்ணுவார், அந்த அந்த சிரிப்பிலேயே நம்மளை வந்து மயக்கி நம்மளை அப்படியே கட்டி போட்டுருவார். அந்த பக்திங்கிற ஒரு ஞானம்ங்கிற ஒரு வலையில நம்மளை அப்படியே ஆக்கிரமிச்சிருவார். அப்ப இந்த மாதிரியான உணர்வுகள்லாம் எனக்கு வந்து யோகிராம சரத்குமார் பகவான் கிட்ட ஏற்பட்டது. ஆனா நான் நெருக்கமா போக மாட்டேன், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருந்து எனக்குள்ள ஒரு போர்வை என்னன்னு கேட்டேன்னா, நான் வேத பாடசாலை படிச்சது, பகவானுடைய அதிஷ்டானத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில எனக்குள்ள சில ஆச்சாரங்கள், எனக்குள்ள உள்ள மடி அப்படிங்கிற ஒரு போர்வையை நான் பெருசா போத்தின் இருந்த காலகட்டங்கள், அந்த 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 ஸ்டேஜ் இயர்லாம். அதனால எனக்கு பெரிய ஒரு இல்லை, வெளி உலக மனுஷாலையோ பார்த்தா நெருக்கமாக பேசுறது, அவள் அவகிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்குது, இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு லஜ்ஜையா இருக்கும், எனக்குள்ளேயே ஒரு வெக்கப்பட்டுருந்தேன். அந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் அவ்வளோலாம், அதெல்லாம் சத்தியமானது இல்லை. மகான்களுடைய ஸ்பரிசமும் பார்வையும் அவருடைய உபதேசங்களையும் நம்ம அனுபவிக்கும் போது நம்மளுக்கு ஜென்மாந்திர சுகிருதம் இருந்தால்தான் இதெல்லாம் கிடைக்கும். அது வந்து நம்ம யோகி கிட்ட நல்லாவே உணரலாம். அதை அப்போ இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல அவர் என்னை பார்ப்பார், சிரிப்பார். அப்ப எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பெருசா புரியல, எனக்கு புரிஞ்சுக்கக்கூடிய வயசும் இல்லது. எல்லாரும் பகவானை பத்தி ரொம்ப நிறைய விஷயங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கும் போது கூட அவரை பார்த்தா அவர் அழுக்கு போர்வை போத்தின் இருக்கார், ரொம்ப அவர் ஸ்மோக் பண்றார், ரொம்ப மகா பெரியவா சொன்ன காஞ்சிபுரம் பீட்டாதிபதி சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஒரு வழியில நான் அப்படி ஒரு ஃபாலோவரா வந்தேன். அதனால மடி ஆச்சாரங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கொஞ்சம் வெட்டி அமைச்சுட்டு இருந்த காலகட்டங்கள். அப்போ பகவான்கிட்ட போய் பார்க்கறது, அவர் எல்லாம் அழுக்கு போருங்கெல்லாம் போயிட்டு மேலே, அப்புறம் இப்போ பார்த்தாலும் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கார், அவரெல்லாம் சரியான சாதுவாக இருக்க மாட்டார் அப்படின்ட்டு நான் வந்து எனக்கு தெரிஞ்சவாதத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்லுவேன், இதெல்லாம் பகவான் அதனால தான் என்னை பார்த்து சிரிப்பாரோ, என்னை பற்றி இப்படி நாலு பேர் நல்லது சொல்றதுக்கு இருந்தாலும் என்ன மாதிரி நாலு பேர் துஷ்சிந்தனையா பேசுறது கூட இருக்கா அப்படிங்கறத நினைச்சுப்பாரோ அப்படிங்கறதான் என்ன பின்னாள்கள்ல எனக்கு அது உணர முடிஞ்சுது. அப்போ இந்த மாதிரி இருக்கிற காலகட்டங்கள்ல இப்ப நான் நமஸ்காரம் பண்ணுங்க போய் நமஸ்காரம் பண்ணாக்கா அப்படி ஒரு பிளஸ் பண்ணுவார், கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுவார். அப்புறம் நான் ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ்ல அப்படியே நான் வந்துட்டு வந்துடுவேன். இது இப்படியே ஒரு கொஞ்ச காலம் போயிட்டு இருந்தது, 86, 87, 88. இந்த 88ல ஒரு சின்னதா ஒரு திருப்பு முறையின்னு சொல்லணும், 1988ல் ஒரு சின்னதாக ஒரு திருப்பு முறை. எப்படி அப்படின்னு கேட்டேன்னா, நான் வந்து ஒரு தடவை கோவிலுக்கு போயிட்டு கோவிலில் அந்த செந்தூர விநாயகர்னு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பார்த்தேன்னா, உள்ளே பார்த்தேன்னா அந்த மூலஸ்தானத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு நீங்களாம் வந்திருப்பேள், இந்த கோவிலில் உள்ள நுழையும் போது பார்த்தேன்னா இந்த செந்தூர விநாயகர்னு ஒரு பெரிய விநாயகர் ஒரு சன்னதி இருக்கும்,
அந்த சந்நிதியில வந்து அவர் எப்பவுமே மேக்சிமம் யோகியை நான் சின்ன வயசுல பார்த்த காலகட்டங்கள்ல அந்த திண்டி வாசப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பார், இல்லைன்னா அந்த தேருடைய படியில படுத்துட்டு இருப்பார். மூணாவதா பார்த்தேன்னா அருணாச்சல கோவில்குள்ள போய் தேடினாக்கா அந்த செந்தூர விநாயகருடைய ஒரு பெரிய மேடை மாதிரி இருக்கும் கல் மேடை, அந்த மேடையில ஒரு ஓரமா உட்கார்ந்து இந்த கயிறு எப்பவுமே பகவான் வச்சிருப்பாரு, ஒரு பெரிய கயிறு ஒண்ணு வச்சுட்டு இருப்பார், அதை கையில ஒரு பக்கம் போட்டு இருப்பார். கையில வந்து சம்டைம்ஸ் ஜபமாலையோட பார்க்கலாம், சம்டைம்ஸ் வந்து கை பாட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜபமாலையை வச்சுட்டு ஜபம் பண்ற மாதிரியான ஒரு தோற்றத்துல பகவானுடைய தரிசனம் அங்க கிடைக்கும். நாங்க கோவிலுக்கு அப்புறம் அடிக்கடி நிறைய நாள்கள் ரெகுலரா போன காலகட்டங்கள் உண்டு சின்ன வயசுல. அப்போ அங்க போகும்போது பார்த்தா இவர் ஆசிரமத்துக்கு வரும்போது என்ன பார்த்து சிரிப்பார், நான் அங்க போகும்போது மேக்சிமம் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருப்பார், தூரத்திலிருந்து பார்ப்பார், என்ன ரொம்ப வெக்கிச்சு பாக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் அங்கிருந்து தூரத்திலிருந்து கை காமிப்பார், அவளோட கையை தூக்கி காமிப்பார், நானும் அப்போ போய் பகவான்கிட்ட ரொம்ப க்ளோஸா போய் உட்கார்ந்துட்டு பகவான்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும், பகவான்கிட்ட தான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற தோற்றங்கள் எனக்கு இல்லை, பகவான தூரத்திலிருந்து பார்ப்பேன். ஆனா எல்லா மகான்களையும் சந்திக்கும் போதும், எல்லா சாதுக்களையும், எல்லாவுடைய ரோட்ல இருக்கிற சன்னியாசிகளை பார்க்கும்போது இவர் கொஞ்சம் தனிப்பட்டு தெரியவர், அந்த உணர்வு மட்டும் எனக்கு அப்பப்போ கிடைச்சது. பகவான்கிட்ட ஒரு ஏதோ தனித்தன்மை இருக்கு, இது ஏதோ ஒரு பெரிய ஈஸ்வராம் ஈஸ்வராம்சம், இது பெரிய ராமருடைய மகாவிஷ்ணுடைய ஒரு அவதார நோக்கம் அப்படிங்கிறது எனக்கு இன்னொரு வாய்ஸ்ல சொல்லுமே தவிர, ஆனால் நான் அதை எடுத்துக்க மாட்டேன், தூரத்திலிருந்து பார்த்துட்டு நான் பாட்டுக்கு போவேன். அப்புறம் இந்த 88ல என்ன விதமான மிராக்கள் நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என் லைஃப்ல, நிஜமாவே ஒரு டர்னிங் பாயிண்ட். நான் என்ன பண்ணேன், 88ல பகவான் வந்து அந்த சந்நிதி தெருல இருக்கிற வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தார். அப்போ நான் தரிசனத்துக்கு உள்ள போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருது, அப்புறம் பகவானை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்நிதி தெரு வீட்டுக்குள்ள உள்ள போனேன். நிறைய பக்தாள், ஒரு 10-15 பக்தாள் அந்த ரூம்க்குள்ள சந்நிதி தெரு உள்ள போன உடனே பார்த்தேன்னா, அது நாங்க சொல்ற அந்த 1988 எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டேன்னா, கீழெல்லாம் ஒரே டஸ்டா இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தேன்னா பகவான் நிறைய ஸ்மோக் பண்ணிட்டு போட்ட அந்த சிசர், அந்த சிகரெட் துண்டுகள் ஒரு பக்கம் நிறைய கிடக்கும். ஒரு பக்கம் பார்த்தேன்னா அந்த வெளியே ஒரு கிரில் ஜன்னல் இருக்கும், விண்டோ இருக்கும், அது ஃபுல்லா பார்த்தேன்னா பகவானுக்கு எல்லாரும் போட்ட மாலைகளை அவர் வந்து கழட்டி அதுல அங்க இருக்கிற சர்வன்ஸ் அவ கழட்டி மாட்டி வச்சிருப்பா. அது வந்து பார்த்தேன்னா நூற்றுக்கணக்கான மாலைகள் காஞ்சி போய் தொங்கிட்டு இருக்கும். உள்ளெல்லாம் பார்த்தேன்னா ஏகப்பட்ட ஃபைல்ஸ் மாதிரி, ஏகப்பட்ட பேப்பர்ஸ், ஏகப்பட்ட பகவானுக்கு கொடுத்த கிஃப்ட்டுகள்லாம் ஒரு பக்கம் அப்படியே கிடக்கும். ஒரே அந்த ரூம் ஃபுல்லா ஒரே பார்க்கறதுக்கு ஒரே டஸ்டா இருக்கும். பகவான் பார்த்தேன்னா அப்படியே ஆஜானுபாகவா அப்படியே கம்பீரமா அப்படியே ஸ்வர்ண புருஷரா கம்பீரமா உட்காந்துருப்பார். சம்டைம்ஸ் உள்ள இருந்து வேகமா வருவார், வந்து அந்த அந்த தின்ன மாதிரி இருக்கும் அந்த திண்ணல உட்காருவார். அந்த மாதிரி ஒரு நாள் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நான் அடியேன் உள்ள போனேன். உள்ள போறேன்னே என்னை பார்த்துட்டு அப்படி ஒரு சிரிப்பு, அதீதமான சிரிப்பு. அந்த சிரிப்பை வந்து இன்னும் அப்படியே அந்த நான் பின்னோக்கி போனேன்னா அந்த சிரிப்பை இன்னைக்குமே நான் அது உணர முடியுது. அந்த சிரிப்பு வந்து ரொம்பவும் என்னை வந்து ரொம்ப அவர்கிட்ட வந்து ஒரு ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தி, அப்படியே ஒரு அம்மா ஸ்தானத்திலிருந்து ஒரு பாசத்தை குப்பிடிக்கிற மாதிரியான உணர்வு. ஒரு அம்மா குழந்தைக்கு என்னதான் குழந்தை ரெகலா பண்ணாலும் அடிக்கிற மாதிரி அடிப்பா, திட்டுற மாதிரி திட்டுவா, ஆனா அந்த அரவணைப்பு பார்த்தேன்னா அம்மாவுடைய அரவணைப்பு மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாது. அதுதான் அந்த வேதமே சொல்றது மாதிரி ஓப்பவா, அந்த அம்மா மாதிரி ஒரு அரவணைப்பு எனக்கு யோகி கிட்ட ஏற்பட்டு அப்படியே ஒரு சிரிப்பு. அப்படியே என்னை பார்க்கிறார், என்னை பார்த்து அப்படியே சந்தோஷப்படுறார். அவரை பார்த்து எனக்கு அப்படியே இருந்த ஒரு சில மாயை மாயை தோற்றத்தை கொஞ்சமா விடுபட்டு எடுத்து வச்சார். எடுத்துட்டு எனக்கு வந்து அப்படியே ஒரு பூர்ண அனுகிரகம் அனுகிரகம் பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டார். என்னை கை காமிச்சு ஒரு ஒரு ஆள்காட்டி வரலால அப்படி காமிச்சு அப்படி உட்காந்துக்க சொன்னார். உட்காந்துனேன், உட்காந்துடனே என்ன ரமணாஸ்ரமத்தில் அவர் பார்க்கு ஆசிரமத்தில் பார்க்கறதுனால
பார்த்துருக்கிறதுனால அவருக்கு நான் அங்கதான் இருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் என்கிட்ட பேச்சு கொடுத்து ஏதாவது பேசணுமே அப்படிங்கிறதுக்கோசரம் சிரிச்சுட்டு என் பேர் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருந்துருக்க கரெக்டாக சொன்னார் ஸ்ரீதர் அப்படின்னு சொன்னார். ஸ்ரீதருங்கிற பேரு யாருது தெரியுமா அப்படின்னு கேட்டார். நான் சொல்றேன், மகாவிஷ்ணுவுடைய பேரு அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே ரொம்ப சிரிச்சிட்டார். அந்த பேரை சொன்ன சிரிச்சார். ஸ்ரீதர் ஸ்ரீதர் அப்படின்னு மூணு நாலு தடவை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக சொன்னார். சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதம் பண்ணார், அப்புறம் ஸ்மோக் பண்ணார். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு பயம் ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு. அப்புறம் சிரிப்பார், என்ன பார்த்து ஸ்மோக் பண்ணுவார், ரொம்ப ரொம்ப வேகமாக அந்த ஸ்மோக் பண்ணுவார். சொல்லிட்டு என்னை பார்த்து அப்படியே சிரிப்பார். எனக்குள்ள அந்த லஜ்ஜை இருக்கு இல்லையா, அதை வெளியே எடுக்கணுங்கிறது கோசம் அந்த மாதிரிலாம் பண்ணாருங்கிறது என்னோட பிரகாரங்களில் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ அப்படியே சிரிப்பார். சடனாக என்ன சொன்னார், ஸ்ரீதர் இவர் சாண்டிங் வேதா அப்படின்னு சொல்லிட்டு நீ வேத பாராயணம் பண்ணு அப்படின்னார். அப்புறம் நான் ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்தேன், என்னை பார்த்து சிரித்தார். சிரிச்சுன்னா நான் யோகிக்கு என்ன சொல்லலாம், ருத்ரத்தை சொல்லலாமா இல்லை புருஷ சூத்திரத்தை சொல்லலாமா, ஏன்னா நான் என்னுடைய பாவம் எப்படின்னு கேட்டேன்னா அவர் ஒரு முதல்ல பெக்கராக பார்க்க தெரியுது, அப்புறம் என் மனசுக்குள்ளேயே ஒரு கற்பனை, அவரை வந்து பகவான் ஒரு சன்னியாசியா யோகியா பார்க்குற உணர்வு கிடைச்சிது, அதுக்கு மேலே என்ன அவர் வேற சொல்லு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு என்ன தோணுது, இவர் சிவன் சம்பந்தமான வேத பாராயணம் பண்ணுமா இல்லை பெருமாள் சம்பந்தமான வேத பாராயணம் பண்ணுமா அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படின்னு நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். திங்க் பண்ணோடனே எனக்குள்ள டக்குனு ஒரு ரிசல்ட் கிடைச்சிது, இந்த புருஷ சூக்தத்தை சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாராயண சூக்தம்னு சொல்லக்கூடிய புருஷ சூக்தத்தை ஆரம்பிச்சு சொன்னேன். சொல்ல ஆரம்பிச்சு ஒரு பத்து நிமிஷம் பகவான் வந்து அப்படி ஒரு நிஷ்டையில இருந்தார், அப்படியே சில மாதிரி உட்கார்ந்துட்டு அந்த கையில பத்த வச்சிருந்த சிகரெட் ஆகப்பட்டதை அப்படியே தூக்கி பிடிச்சி ஒரு கையை அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே தூக்கி பிடிச்சு அப்படியே வச்சிருந்தார். அந்த பத்து நிமிஷம் பார்த்தேன்னா நான் வேத சொல்றேன், அந்த ஸ்மோக் ஆனது புகஞ்சு அவர் கை கிட்ட வரைக்கும் வந்துடுது, கரெக்டாக புருஷ சூக்தம் முடிஞ்சுது. முடிஞ்சோடனே எனக்கு தோணித்து இது ஏதோ நம்ம வேதம் சொல்ல வச்சுட்டு நம்மளுக்கு ஏதோ ஊதுபத்தி ஏற்றி வச்சிருக்காரோ, ஒரு ஊதுபத்தியை ஏற்றி வச்சுட்டு நம்மளை வேதம் சொல்ல சொல்கிறாரோ. எனக்கு வந்து அவர் ஸ்மோக் பண்ணுறாருங்கிற ஒரு லட்சம் இருந்தது, ஏன் இப்படி பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரி உணர்வு இருந்தது. அதெல்லாம் போயிட்டு டக்குன்னு இந்த வேதத்தை சொல்ல சொல்ல எனக்கு அவர்கிட்ட ஈடுபாடு ஜாஸ்தியாக போய் ஏதோ ஒரு ஊதுபத்தி ஏற்றி அந்த ஸ்மோக்கை போகிற மாதிரி இருந்தது. அந்த இடத்துல நான் அப்படி உணரும் போது எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்மோக் ஸ்மெல்லே வரல. உடனே பார்த்தேன்னா அந்த ரூம் ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு சத் வாசனை, ஒரு ஜவ்வாது வாசனை மாதிரி எனக்குள்ள உணர முடிஞ்சுது. அப்புறம் அது புருஷ சுத்தம் சொல்லி முடித்தேன். எனக்கு பகவான்கிட்ட வந்து நானே கேட்டேன், பகவான் நாராயண சுத்தம் சொல்லிட்டேன், பகவான் ரமணருடைய இந்த உபதேச சாரம்னு ஒன்று இருக்கு, அந்த உபதேச சாரத்தை சொல்லுவா அப்படின்னு சொன்னோடனே அவர் ரெண்டு கையும் தூக்கி அப்படி ஒரு அந்த ஒரு சந்தோஷம், பகவான் தன்னுடைய உபதேச சாரம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம், 30 ஸ்லோகம் சமஸ்கிருத ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் பார்த்தேன்னா ஃபுல்லா ஃபுல்லா ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய வேதம், இந்த சதுர்வேதம்னு சொல்லக்கூடிய 4 வேதத்துடைய ஒரு சின்ன போர்ஷனா பகவான் ரமணர் வந்து அதை வந்து ரொம்ப சுருக்கி உபதேச சாரம் அப்படின்னு ஒரு நூல், அவருடைய அவரே சொந்தமா எழுதின அந்த வாக்கியங்கள் சம்ஸ்கிருத பதங்கள் ரொம்ப அழகா இருக்கும். அந்த உபதேச சாரத்தை நான் வந்து சாண்ட் பண்ணட்டா பகவான் அப்படின்னு கேட்டேன். அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம், எஸ் சாண்டிங் அப்படின்னார். உடனே எனக்கு பர்மிஷன் கொடுத்தது, ஈஸ்வரனே பர்மிஷன் கொடுத்துருக்காரு, மகாவிஷ்ணுவே பர்மிஷன் கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹை பிச்சில் ரொம்ப ஹை டோன்ல அழகா அந்த ஸ்லோகத்தை ரொம்ப பரிபக்குவமாகவும் பகவான் வந்து நம்ம முன்னாடி சாட்சாத் ஈஸ்வரனா உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில நான் அந்த
அந்த 30 வருஷத்தையும் நான் அப்படி பாடினேன். அந்த பாடும் போது அவருடைய முகபாவத்தை பாடிந்தே பார்த்துட்டே பாடினேன். அவருடைய உதடு அசைவுகள், இந்த கண் அசைவுகள், அந்த கையுடைய ஜாலங்கள், இதெல்லாம் சாதாரணமா ஒரு சன்னியாசியா இருக்கக்கூடியவா, சாதாரணமா ஏதோ ஒரு பிக்ஷை வாங்கி சாப்பிடக்கூடியவா பண்ணக்கூடிய ஒரு மிராக்கிள்ஸ் எல்லாம் அவர் பண்ணல. ஏதோ ஒரு தெய்வாம்சமா இருக்கக்கூடிய விஷயங்கள் அவர் பேசலையும் அவருடைய சரீரத்திலையும் நடக்கிறது அப்படிங்கிற உணர்வு அந்த உபதேச சாரம் சாண்ட் பண்ணும் போது எனக்கு உணர்த்தினார். அதுக்குதான் உபதேச சாரம்ங்கிறது, இந்த சாரம் பகவானுடைய உபதேச சாரம், அந்த உபதேசத்து மூலியமா நம்மளுக்கு பக்குவம் கிடைக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் இதெல்லாம் அந்த சாண்ட் எல்லாம் முடிஞ்சது. பகவான் ரொம்ப சிரிச்சுண்டு யோகிராம் சுரத்துமா தேகுருவாகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாமாவை எனக்கு உபதேசம் கொடுக்குறார். கொடுத்துட்டு உடனே எனக்கு முன்னாடி நாங்க வெளியே போய் போகும்போது யோகிராம் சுரத்துமா நாமாவை தீர்க்கமா பாராயணம் பண்ணிவிட்டார். அவர் முடிச்ச பிறந்தான் என்ன எனக்கு என்னுடைய அப்பாயின்மெண்ட் யோகிக்கிட்ட அப்பாயின்மெண்ட் சொல்ல முடியாது அனுகிரகம். அப்போ என்னையும் அந்த நாமாவை சொல்றியான்னு சிரிச்சுட்டு அவரை கூட சொல்லி ஆரம்பிச்சு கொடுத்தார். பகவானை கூட சொல்லி இந்த நாமாவை ஆரம்பிச்சு கொடுத்தார் 88. அப்போ நான் கொஞ்ச நாளி சொன்னேன், கொஞ்ச நாளி அந்த நாமாவை சொல்ல உள்ள எனக்குள்ள உடம்புக்குள்ள ஏதோ ஒரு வேதம் அத்தியனம் பண்ணியிருக்கேன், ரமணனுடைய சன்னதியில பூஜைகள் அதிஷ்டானங்கள்ல பண்ணியிருக்கேன், வேதபாரயண அவருடைய சன்னதியில பண்ணியிருக்கேன். இதனுடைய ஒரு ஃபவுண்டேஷன், இதனுடைய ஒரு அனுகிரகம் அப்படின்னு சொல்லணும், யோகியுடைய நெருக்கமான ஒரு சந்திப்பு. அந்த சந்திப்புல எனக்கு வந்து கேட்காதையே ஒரு உபதேசம் மாதிரி, அந்த உபதேச சாரம் சொல்லி பிடிச்சோன்னா எனக்கு ஒரு உபதேசம் கிடைக்கிறது குருமுகமா யோகியுடைய முகமா. இந்த நாமாவை கொடுத்து அவர் என்ன சொல்லுவார், உட்காந்து சொல்ல ஆரம்பிச்சேன். சொல்ல ஆரம்பிச்ச உடனே நான் போயிருந்த சமயமாகப்பட்டது 1:15 மணி மத்தியானம். அந்த 1:15 இருந்து அப்படியே நாம சொல்லிகிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப யோகிராம் சுரத்மார் ஜெய்குருராஜா, யோகிராம் சுரத்மார் ஜெய்குருராஜா, திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தேன். எனக்கு முதல் தடவையா சொல்றதுனால எனக்கு இந்த மெட்ல சொல்லணும், இந்த மாதிரியான ஒரு சாங் மாதிரி பாடணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. நான் பாட்டு யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராஜா, யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராஜா, யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராஜா, யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராஜா, இந்த அஷ்டோத்திரம் சொல்லி எனக்கு பழக்கப்பட்டனால அஷ்டோத்திரம் சொல்ற மாதிரி திரும்ப நாம ஜபத்தை சொன்னேன். அப்புறம் அப்படி சொல்லிட்டே வரும்போது ஒரு 1/2 hour பார்த்தேன்னா, இந்த வால்மீகி எப்படி மரா மரான்னு சொல்லி அது ராமாவா மாறி பெரிய ஒரு ராமாயணம்ங்கிற ஒரு பெரிய ஹிஸ்டரியே வால்மீகி ஏற்படுத்தினாரோ அது மாதிரி எனக்கு நான் அந்த அளவுக்கு பேச முடியாதுங்கிறதுல இருந்தாலும் நான் சொல்லின்றது என்னையே அறியாத இந்த சாண்டிங்கா மாறிட்டு அப்படியே, யோகிராம் சூரத் குமார, யோகிராம் சூரத் குமார, யோகிராம் சூரத் குமார அப்படின்னு ஒரு 1/2 hour எனக்கு அது அப்படியே ஒரு நாமாவளி மாதிரி சொன்னது, அப்படியே ஸ்தோத்திரமா மாறி எப்படி நாமாவளியா நான் ஒவ்வொரு நாமாவா சொல்லிட்டு இருந்தது அந்த அந்த சத்சங்கம் அடங்கி அப்படியே ஸ்தோத்திர பாராயணம் மாதிரி மாறித்து அந்த 1/2 hour. அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப சந்தோஷம், யாரோ பழமெல்லாம் வாங்கி இந்த பக்கத்தை கொடுத்துருந்தார், ஒரு பழத்தை எடுத்து கையில கொடுத்தார். கொடுத்துட்டு டைம் பார்க்கும்போது 2:30 பிளஸ் பண்ணார், இந்த சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணேன். பண்ண உடனே காட் பிளஸ் யூ, ராம் 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 அப்படின்ட்டு ஒரு ஆசீர்வாதம் பண்ணார். கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி வந்தப்புறம் என்னவோ அப்பப்ப எனக்கு பகவான் சன்னதியில அதிஷ்டானத்துல பூஜை பண்ணினேன், ரமணனுடைய அதிஷ்டானத்துல. அப்புறம் நான் நிறைய நாள் தெய்வீகமாவை எனக்கு தெரியாது, தெய்வீகமாவை ஒண்ணுமே எனக்கு தெய்வீகமாவை பற்றி ஒண்ணுமே தெரியாது. ஆனா எப்பவானு சந்திப்பேன் விஜயலட்சுமி அம்மா தெய்வீகமா தான், அவெல்லாம் 88 அவளோட ரொம்ப சின்ன வயசுல இருந்தக்கூடிய ஒரு காலேஜ் லெக்சரரா இருந்த காலகட்டங்கள் நினைக்கிறேன். வந்து போயிட்டு இருப்பான், அப்ப இந்த சாஸ்வதமா நிரந்தரமா பகவானுடைய இந்த வந்து கைகரி பண்ணிட்டு போயிட்டு இருந்த காலகட்டத்தில் இருக்கும்போது, அப்போ நான் எனக்கு ஆசிரமத்துக்கு போனேன், எனக்கு அப்பப்போ யோகிராமுடைய ஞாபகங்கள் வரும், அவருடைய போட்டோலாம் நான் ஆத்துல வச்சுக்கல. அப்போ அந்த
சன்னிதத்தில் இருக்கும்போது எல்லாருக்கும் பகவான் வந்து ஒரு போட்டோ தருவார். அவருடைய ஸ்டாண்டிங் போஸ்ட்ல ஒரு கையில விசிறி வச்சுட்டு, அதுதான் பகவானுடைய ஸ்டில் போட்டோ. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தேன்னா அந்த 86, 87, 88, 90s எல்லாம் பார்த்தேன்னா அந்த ஒரே ஒரு ஸ்டில் போட்டோ எல்லா ராத்திரியும் மேக்சிமம் அந்த சன்னிதித்திலிருந்து அவரே பிளஸ் பண்ணி கொடுக்குறதா சொல்லுவான். ஆனா எனக்கு அது கிடைக்கல, அந்த போட்டோ பர்டிகுலர் போட்டோ கிடைக்கல. அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் ஏதோ சில போட்டோக்கள் எனக்கு கொடுத்தார். அப்போ இந்த 88 அப்புறம் எனக்கு பகவான் ஒரு ரொம்ப மனசுல ஒரு ஆதர்ஷனம் பண்ணி அந்த ஒரு சில என்னையே அறியாத கூட தமாஷா ஆத்துல இருக்கும்போது, அப்புறம் எங்கேயே நடந்து போகும்போது ஒரு டியூனிங் மாதிரி சில பாட்டெல்லாம் பார்த்துச்சேன்னா நம்மளுக்கு பிடிச்சு கொடுத்துன்னா, இந்த சினி பாடலாம் கூட பார்த்தா சினிமா பாட்டுக்கெல்லாம் கூட சில குழந்தைகள் பார்த்தேன்னா அவளை அறியாதையே அவளை மறந்து சில பாட்டுகள் பாடிட்டே இருப்பாள். ஒரு ஒரு புதுசா ஒரு படம் வந்ததுன்னா அந்த படத்துல அவளுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துருக்குன்னா அந்த பாட்டு அவ ஒரு ரெண்டு வரி மனப்பாடம் பண்ணி விடுவா, அந்த வரியை திரும்ப திரும்ப பாடி கம்மின் பாடிட்டே இருப்பாள். அது மாதிரி இந்த யோகிராம் சுரத்குமாருடைய இந்த ஸ்தோத்திர பாராயணமானது நான் இங்க உட்கார்ந்து இருக்கும்போது நடக்கும்போது இப்படி எல்லாம் அதோடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சது. அந்த நாமாவை எனக்கே தெரியாது, இந்த மாதிரி ஒரு நாமா சொல்லணும்னு. நாமா சொல்றதுல என்ன ரகசியம் இருக்குன்னு தெரியாத காலகட்டத்தில் அந்த நாமா உள்ள போய் அது செயல்பட வச்சது. அது குருவுடைய அனுகிரகம் அப்படின்னு தான் நாம நினைக்கணும். இப்போ இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள் எனக்குள்ள ஓட ஆரம்பிச்சது. அந்த 88 நடந்த ஒரு கிராக்கள் அப்படின்னு சொல்லணும்னா, எனக்கு அப்போ வயசு கரெக்டா 25 வயசு. எங்க ஆத்திரை தாயார் தகப்பனார் என்னோட தான் இருந்தா, இங்க திருவண்ணாமலையில இருந்தா. அப்போ அவ வந்து ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும், வயசாயிடுது 25 வயசாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் இதுக்கும் யோகியுடைய அனுகிரகம் பூர்ணமா இருக்கு அப்படிங்கறதுனால நான் என்னுடைய சொந்த ஃபேமிலி மேட்டர் அவங்க கிட்ட நான் ஷேர் பண்றேன். இந்த விஷயத்திலையும் பகவான் வந்து எனக்கு சாட்சி பூதமா நின்று ரமணருடைய அனுகிரகத்திலையும் யோகியுடைய அனுகிரகத்திலையும் என்னுடைய கல்யாணம் நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு இது. அதுக்கோசரம் நான் இந்த சொல்லி ஆகணுங்கிறனால சொல்றேன். ஒரு முக்கியமான என் லைஃப்ல ஒரு 25 வயசு நடந்த ஒரு டர்னிங் பாயிண்ட். அப்போ அம்மா அப்பா சொன்னேன், நான் குருநாதர் ரமணருடைய சன்னிதியில நான் பிரார்த்தனை பண்ணுறேன், அம்மா அப்பா இது மாதிரி ஆசைப்படுறா, எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணேன். அப்போ அந்த வருஷமே என்னுடைய மாமனார், நான் இப்போ ஆசுகருடைய அப்பா, அவரு யோகி கிட்ட கொஞ்சம் டிவோட்டடாக இருந்தவர், நல்ல டிவோட்டடாக இருந்தவர். அவர் என்ன பண்றாரு, யோகி கிட்ட போய் சொல்லியிருக்கார். அதுக்கு முன்னாடியே என்னுடைய கல்யாண விஷயங்கள் எங்கள் அம்மா அப்பா பேசுறது முன்னாடி என்னுடைய ஆசுகாரி அவருடைய பொண்ணை பற்றி பகவான் சொல்லிட்டு நல்ல வரலாறு கிடைக்கணும் அப்படின்னு பகவான்கிட்ட அவர் சொல்லியிருக்கார். சொன்ன சமயம் பகவான் வந்து காட் பிளஸ்யூன்னு சொல்லிட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். இது எனக்கு கொஞ்சம் அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் தான் எனக்கு தெரியும். அது அப்போ பகவான் ஆசீர்வாதம் பண்ணிட்டார். மறுபடியும் நான் அடுத்த தடவை கொஞ்ச நாள் கழிச்சு ரெகுலராக தான் நான் போறதில்லை யோகிக்கிட்ட அந்த காலகட்டங்களில். எப்பான்னு தோதினா போவேன். அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு போயிடுது, கோவில் இருக்கும்போது போனா அவர் யோகி கிட்ட க்ளோஸா இருக்க முடியாது, இந்த சன்னிதித்திற்கு போனா மட்டும்தான் பகவான்கிட்ட க்ளோஸா உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டேன். அதனால அங்க போகும்போது அவர் அடுத்த தடவை போகும்போது சிரிச்சுட்டே ரொம்ப அதி அற்புதமா அதிகம் அவர் வந்து இங்கிலீஷ்ல பேசுறதுனால எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் அந்த அளவுக்கு அந்த காலகட்டங்களில் பெருசா இல்லாததுனால நான் தமிழ்ல எனக்கு தெரிஞ்சுட்டு சொல்லுவேன். அப்போ அவர் புரிஞ்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணுவார். ஃபாதர்ஸ்கள் ஆல்வேஸ் பிளஸ் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவார். நான் அவனோட கூட இருக்கேன் அப்படின்னு ஒரு பிளஸ் பண்ணுவார். அப்போ அந்த ஒரு காலகட்டங்களில் 88 நான் சொல்லிட்டு அப்போ நான் அந்த மாதிரி அம்மா அப்பா வந்து எனக்கு கல்யாண விஷயம் கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷமான ஆசீர்வாதம் எனக்கு கிடச்சது. அப்புறம் திரும்பி வந்த உடனே பார்த்தாக்கா என்னுடைய மாமனார் அதாவது ஆதிகாரிய அப்பா அவர் வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட வந்து பேசுறார், இந்த மாதிரி நீங்களும் உங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கேனா, நானும் என் பொண்ணுக்கு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்புறம் கல்யாணம் வந்து 89 நடந்தது. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும்
பகவான் வந்து நம்மளுக்கு சாட்சியா இருந்து சில விஷயங்கள் நடத்துறார். சிலது வந்து நம்மளுக்கு பின்னாடி ஸ்கிரீனுக்கு பின்னாடி, நம்மளுக்கு பின்னாடி ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து சில வேலைகள் நடத்துறார் அப்படிங்கிறது. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி என்னுடைய கல்யாணம் ரொம்ப பிரமாதமாகவும் ரொம்ப கிராண்டாகவும் ரமணாசிரமத்துக்குள்ளேயே இந்த கல்யாணம் நடந்தது. என்னுடைய மாமனார் ஆல்சோ அவரும் ரமணாசிரமத்துல ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார், ஆசிரமத்துக்குள்ள கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார், ஆபீஸ் போட்டு பார்த்துருந்தார். அவருடைய பொண்ணை தான் எனக்கு கல்யாணம் பண்ணினேன். அப்புறம் பகவான் வந்து கல்யாணத்துக்கு என்னுடைய கல்யாணத்துக்கு ஆசிரமம் மூலியமா, அப்ப வந்து இங்க யோகி ராம் சுரகுமார் ஆசிரமம் நிறுவப்படலை 89ல. சுதாமா கூட அப்போ உருவாகாத காலகட்டம், அதுக்கப்புறம் தான் சுதாமா எல்லாம் உருவாச்சு அந்த ரமணாசிரமத்துக்கு எதிர்க்க. அப்போ அங்கிருந்து எனக்கு பிரசாதம் வந்து, எனக்கு யார் வாத்தியாரா இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்தாரோ, மார்க்கபந்து சாஸ்திரிகள்னு பேரு. அவ அண்ணா பார்த்தேன்னா தண்டபாணி சாஸ்திரிகள். இந்த தண்டபாணி சாஸ்திரிகள் வந்து பகவானுக்கோசரம் பகவானுடைய சுவாதி நட்சத்திரத்துக்கு எப்படி அனுஷ நட்சத்திரத்துக்கு புனர்வசு நட்சத்திரத்துக்கெல்லாம் அவளுடைய குருமார்களுக்கு ஹோமம் பண்ணுவாளோ, அந்த மாதிரி தண்டபாணி சாஸ்திரிகள் பகவான் இருக்கும் போது பகவானுடைய சுவாதி நட்சத்திரத்துக்கு ஆயுஷ்மம் பண்ணிட்டு இருந்திருக்கார். அவாத்துல அவர் வந்து பகவான் யோகிராம் சுரத்குமாரை பற்றி நிறைய தெரிஞ்சவர். பகவானுடைய பல நாள் வந்து பகவானுடைய அந்த தேருடைய சன்னிதித்தில வந்து பகவானோட படுத்துட்டு இருந்திருக்கார். நிறைய அவர் ஸ்காலர் தண்டபாணி சாஸ்திரி அவருக்கு நோமோர். அவருடைய பிரதர் தான் மார்க்கபந்து சாஸ்திரிகள், அவருக்கு நோமோர். அவரு தான் எனக்கு வந்து என்னுடைய கல்யாணத்தை நடத்தி கொடுத்த சாஸ்திரி. அப்போ அவர் மூலியமா எங்களுக்கு ஏதோ பிரசாதத்தை கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்பிச்சிருந்த அந்த யோகிராம் சுரத்குமார் பகவான் வந்து அவருடைய ஹஸ்தத்தினால அவருடைய கையினால இந்த ஏதோ பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிச்சு எங்களுக்கு அதை பிளஸ் பண்ணி ஆசீர்வாதம் பண்ண சொல்லிட்டார். அது என்னுடைய கல்யாணம் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சுதான் எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுது. பூர்ணமா பகவானுடைய ஆசீர்வாதத்துல என்னுடைய மேரேஜ் ஆனது. ரமணாசிரமத்துக்குள்ள பெரிய பந்தல் எல்லாம் போட்டு நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு சத்சங்கமா பகவான்கிட்ட நானும் என்னுடைய மனைவியும் எப்ப தோன்றதோ அப்போ சன்னிதித்திற்கு போவோம். அங்க போனப்போ உங்களை பார்த்து சொல்லி நாமா சொல்ல சொல்லுவார், ரெண்டு பேரும் உட்கார்ந்து சொல்லுவோம். சொல்லிட்டு எங்களுக்கு வரும்போது இதை பிரசாதமா எப்படியும் அந்த பகவான் இப்படியானும், அதாவது பகவான் ஆசிரமத்துல சொல்றபடி பகவான் யோகிராம் சுரத்குமார் ஆசிரம் பிரசுத்தபடி தன்னை நோக்கி ஒருத்தர் வந்தா தன்னை வந்து பெக்கர் பெக்கர் பெக்கர்னு ஆல்வே சொல்லிட்டே இருப்பார். ஆனா வந்தவாளுக்கெல்லாம் கை நிறையா மனசளவுல புத்தி அளவுல பூர்ணமா அனுகிரகத்தை பண்ணி அனுப்பிச்சுட்டு இருந்தார் அப்படிங்கிறது சத்தியம். அது என்னுடைய பார்வையில நான் நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கேன், அனுபவிச்சேன், அனுபவிக்க போறேன். அதனால இதை தீர்க்கமா என்னால சொல்ல முடியறது. எப்படின்னு கேட்டேன்னா, எப்ப போனாலும் பகவானை பார்த்தா எனக்கு எப்படியான ஒரு ஏதான ஒரு பலன் கொடுப்பாங்க. இல்லைன்னா வெளியே ஒண்ணும் இருக்காது, டக்குன்னு அந்த சன்னிதித்தில் இருக்கிற வீட்டுக்குள்ள வேகமா போயிட்டு உள்ள ஏதாவது ஆப்பிள் மோதிரம் பழம் இந்த மாதிரி அந்த கையில எடுத்து கொடுப்பார். என் ஆத்துக்காரிக்கு ஒரு பழம் கொடுப்பார். அந்த பழத்தை ஸ்பெசிபிக்கா சாப்பிடவும் சொல்லுவார், அந்த பழத்தை ஸ்பெசிபிக்கா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் இப்படியே கொஞ்ச நாள் நகர்ந்து போயிட்டு இருந்தது. நகர்ந்து போகும்போது பார்த்தேன்னா, நான் அப்போ வந்து யோகி கிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் ஆசிரமத்தில் ரமணாசிரமத்தில் என்னுடைய ஒர்க் லோடு ஜாஸ்தி இருந்ததுனால அப்பப்போ பகவான்கிட்ட போக முடியல. எனக்கு முதல் குழந்தை வந்து லாவண்யாங்கிற பேரில், ராஜலட்சுமிங்கிற பேரில் முதல் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த விஷயத்தை போய் என்னுடைய மாமனார் போய் பகவான்கிட்ட யோகி ராம சுரத்குமார் சொல்லும்போது பகவானுடைய அனுகிரகத்தில் அந்த குழந்தை க்ஷேமமாக இருக்கும் அப்படின்னு பிளஸ் பண்ணார். அப்போ ஒரு ஒரு இந்த 91, 92, 93 அந்த பீரியட் ஆஃப் டைம்ல என்னால நினைவு தெரியல, பகவான்கிட்ட போகவே முடியல. பகவான்கிட்ட நானும் போகல, யோகிராம சுரத்துக்கு மட்டும் நான் போகல. அப்போ அப்பதான் பகவான் வந்து இங்க இடங்கள்லாம் பார்த்துட்டு சுதாமாவுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். அப்ப சுதாமாவுக்கு வந்தாச்சா 93, 94 வந்தாச்சு. அப்ப நான் ரொம்ப அங்க பகவான் சன்னிதி தெரியல இருக்கும்போது போய் பார்த்துட்டு நான் சுகாமாக்கு வந்தப்பட போய் பகவான் சந்திக்கக்கூடிய மனசு இடம் கொடுக்கலையா, என்னுடைய கர்மா வந்து போக விடலையா, என்ன எனக்கு தெரியல. ஆனா பகவானுடைய அந்த ஒரு உச்சிஷ்டம்,
அந்த அனுகிரகம் எனக்கு கழிச்சிருக்கு அப்படிங்கறது என்னால நிறைய இடங்கள்ல நடந்தேன். அப்போ ஒரு நாள் ஏதாச்சும் பகவான் வந்து அந்த அம்பாசிடர் ஒயிட் கார் இருக்கும், அந்த கார்ல ஒரு நாள் அந்த மனக்குள விநாயகத்துல வந்து அப்படி போறார், கிராஸ் பண்ணி போறார். தேவிகைமா அப்போ பக்கத்துல இருக்கா. நான் அந்த தெருல வரி வரும்போது சடனா காரு நிறுத்தினார். அப்போ ஒரு கார்ல வராதுன்னு எனக்கு தெரியல, ஏதோ கார் வருது அப்படின்னு நினைச்சு சடனா காரு நிறுத்தினார். உள்ள இருந்து பார்த்தார், அந்த டோருடைய கிளாஸ் இறக்கிட்டு ரெண்டு கையும் மேல தூக்கி அப்படி பிளஸ் பண்ணார். பெரிய பிளஸ், அதாவது ஏன் வரலங்கிற கேட்கற மாதிரி இருந்தது. ரெண்டு மணி வருஷம் நான் அவர்கிட்ட க்ளோஸா போகவே இல்லை, இந்த மேரேஜ் முன்னாடி போயிட்டு இருந்தேன். அப்போ அந்த பிரிவுல போன அளவுக்கு கூட நான் நினைக்கிறேன் ஒரு மூணு வருஷம் நான் போகவே இல்லை, பரவாயில்ல சந்திக்கவே இல்லை, பார்க்கவே இல்லை. நைன்டி த்ரீ எண்ட்ல மட்டும் அது எப்படி சொல்றது, இந்த கல்யாணம் ஆன புதுசுல இந்த புது மாப்பிள்ள புது பொண்ணுங்கிற ஜோர் அதுல பகவான் மறந்துட்டேன், அதுதான் உண்மையும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க ரமணனுடைய சனித்திர கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன், பூஜை பண்ணிட்டு இருந்தேன், பாலனம் பண்ணிருந்தேன், அது ஒரு ஒர்க் மாதிரி போயிட்டு இருந்தது. அப்போ அப்ப பிளஸ் பண்ணார். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் போலி தனக்கு நைன்டி த்ரீ எண்ட்ல பகவான்கிட்ட போகணும், நம்ம ரொம்ப பகவானை மறந்துட்டோம், பகவான் நம்மளை மறக்கல, பகவான நாம மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சடனா ஒரு நாள் சுதாமா அப்ப வந்து அப்பவும் விகிராம சுரத்மாராஷ்டி வந்து உருவாகல, அந்த அந்த ஸ்தலம் வந்து உருவாகல. அப்ப சுதாமால அவர் இருந்த சமயம் அந்த வீடு வந்து தேவிகம்மா வாங்கி அந்த கிரகத்தை கட்டி பகவான் அர்ப்பணம் பண்ண ஒரு ஸ்தலம். அப்போ அங்க போய் பார்க்கலாம்னு போறப்போ அப்போ அங்க ஒரு நெல்லிக்கனி அப்படிங்கிற மாதிரி நெல்லிக்காய் ஒரு விருட்சம் இருக்கும், நீங்க இப்பவும் பார்க்கலாம். சுதாமாவுக்கு போனீங்கன்னா வாசல்ல ஒரு நெல்லி மரம் இருக்கும். பகவான் தான் பூர்ண ஞானிங்கிறனால அவருடைய இடத்துல நெல்லிக்காய் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். அவர் எல்லாருக்கும் பிளஸ் பண்ணி அந்த நெல்லிக்காயை தருவார். ஆனா அந்த நெல்லிக்காக அந்த நெல்லிக்காய் வந்து இப்ப பார்த்தேன்னா அதுதான் பெரிய மருந்தா இருக்கு. அது பகவான் நம்மளுக்கு வந்து அப்ப வந்து நிறைய பேருக்கு அதை கொடுத்துருக்காரு. இந்த கோவிட் டைம்ல பார்த்தேன்னா வைட்டமின் சி நிறைய தேவைங்கிற, நெல்லிக்காய் நிறைய சாப்பிட சொல்றான் அப்படிங்கும் போது பகவான் பாருங்க நம்மளுக்கு எப்படி கருணாமூர்த்தியா அந்த நெல்லிக்காயுடைய விசேஷமான பலன். நெல்லி விருட்சத்துக்கு பக்கத்திலேயே இருந்திருக்கார், அந்த நெல்லிக்காயுடைய அனுகிரகத்தை அதுல புகுத்தி பகவான் புகுத்தி நெல்லிக்காயுடைய அந்த ஒரு ஒரு கணபதிக்கு மாம்பழம் எப்படியோ அது மாதிரி நம்ம யோகிராம் சிவகுமாருக்கு அந்த நெல்லிக்கனி அவ்வளோ விசேஷமான ஒரு பழம். அந்த பழத்தை தான் பகவான் வந்து எனக்கு சுதாமரை பார்த்து கொடுத்தார். அந்த நெல்லிக்கனியை எடுத்துட்டு வந்து ஆத்துல வந்து சாப்பிட்டேன். அப்புறம் மறுபடியும் அப்படியே பயிட்டு வந்துட்டு அப்போ அடுத்து வேலை முதல் குழந்தை பெண் பிறந்தா அடுத்து ரெண்டாவது குழந்தை நைட்டு போகல என்னுடைய பிள்ளை ராமநாதன் கர்மம் வச்சு ராமநாதன் ரெண்டாவது குழந்தை பையன் பிறக்கிறான். பிறக்கும்போது இப்படிய இந்த மாதிரி டெலிவரி ஆக போகிறதுக்கு பகவான் போய் சொல்லணும், சந்தோஷமா போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட போய் சொன்னேன். சொன்னோடனே ஃபாதர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் ஃபாதர்ஸ் பிளஸ்ஸிங் ஆல்வேஸ் மை ப்ரேயர் டு யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ப்ரேயர் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிளஸ் பண்ணார். அப்போ இதை வந்து இதெல்லாம் ஒவ்வொரு விஷயங்களும் ஒருத்தருக்கும் நம்ம ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் பகவான் மூலியமா நடக்கிறது. ஆனா சில பேர் பகவான் மூலியமா நடந்த விஷயத்து கூட நம்ம லஜ்ஜப்பட்டு வெளியுலகத்துக்கு தெரிவிக்காத இருக்கோம். ஆனா பகவான்னாலதான் ஒவ்வொரு இன்ச்சும் ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு தெரியாத நடக்கிறது இல்லை. ஆனா நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு அகங்காரம் ஈகோயிசமானது நம்ம ஏதோ பகவான்கிட்ட போயிட்டு வந்தோம், நம்மளுக்கு இருக்கிற ஒரு சக்தியானது எனர்ஜி சீக்கானது நம்மளுக்கு ஒர்க் பண்ணிடுது, நான் பண்ணிட்டேன் நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற உணர்வுகள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிரதிபலிக்கிறது. பகவான் தான் பண்ணினார், பகவான் தான் நடத்திட்டு இருக்கார், பகவானாலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற சச்சிந்தனை பகவான்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் உணர முடியறதே தவிர, இன்னைக்கு லோகத்துல பார்த்தேன்னா எல்லாமே நான் தான் பண்றேன், எல்லாம் என்னாலதான் நடந்தது அப்படிங்கிற உணர்வுகள் வந்து ரொம்ப பரிமணிச்சுட்டு இருக்கு.
அதனால நாம ரொம்ப சிரமப்படுறோம், ரொம்ப சிரமப்படுறோம். இந்த சிரமங்களை நம்மளே தேடிக்கிறோம். எல்லாமே நம்ம விஷ்ணு சகஸ்ர நாமத்துல காயே நவாஜா மனசேந்திரியர்வா புத்தாத்மனாவா பிரகதீ சுபாவாது கரோமி யஜ்யது சகலம் பரஸ்தி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் இல்லையா. அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றது பதார்த்தம், அப்படிதான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கோம். எதை பண்ணினாலுமே ஈஸ்வரார்ப்பிதம் நாராயணாகேதி சமர்ப்பயாமி, எல்லாமே குருக்கு அர்ப்பணம் பண்ணிடுவோம். ஆனா நம்மளுக்குள்ளே இந்த ஒரு 100 வருஷமா என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, பல விதமான சிந்தனைகள், பல விதமான எண்ணங்கள் மனசுல போய் எல்லாமே நான் தான் பண்றேன், எதா என்ன பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவாதிகள் மனசுல பொருந்து பல விதமான ஒரு ஓட்டங்கள் மனசுக்குள்ள ஓடிஞ்சு. அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பகவான் வந்து அனுகிரகமூர்த்தியா பண்ணால் கூட நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறது. அப்புறம் அடுத்தது எங்களுடைய குழந்தை, ரெண்டாவது குழந்தை பிறந்தான், பிறந்தானே யோகி கிட்ட போய் குழந்தை பிறந்திருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே அவர் பகவான் வந்து ராமநாதன் அப்படின்னு பேர் வச்சுனார். பகவான் சொல்லித்தான் இந்த குழந்தைக்கு ராமநாதன் பேர் வச்சிருக்கு. இன்னைக்கு அவனுக்கு ஒரு 27 வயசு ஆகுது. அவனும் பகவான் கிட்ட அப்புறம் ரொம்ப செல்ல பிள்ளையா வளர்ந்த நாள்கள்லாம் வந்து அவ்வளோ செல்லமா அவன் பகவான் போய் உரிமையா பழகணும், குழந்தைய பெருசாக காலத்துல பகவானும் அவனுக்கு வந்து எல்லாமே கொடுப்பளிப்பார். அந்த மாதிரி அவனுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே அவனுக்கு பகவானுடைய அனுகிரகம் பூர்ணமா, யோகியுடைய அனுகிரகம் பூர்ணமா அந்த ராமநாதனுக்கு அனுகிரக ஆசீர்வாதங்கள் பூர்ணமா கிடைச்சிட்டு இருக்கு. டைம் ஆறுது, நான் வந்து கண்டிப்பா பேசலாமான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். விஸ்வநாதன் நான் எப்போ ஸ்டாப் பண்ண சொல்லலோ அப்படி நான் நிறுத்துறேன். இது நடுவில் நான் சொல்லிக்கணும், ஏன்னா டைமிங்ஸ் எல்லாம் போட்டுதானே சார்ஜ் போடுறேன் நீங்க ஜூம் போடுறாங்கல்ல, அதனால இதை ஞாபகப்படுத்திக்கிறேன் வேறு இல்லை. அப்புறம் அப்படியே லைஃப் போயிட்டே இருந்தது. ஒரு 2005 அடிக்கடி பகவானுக்கு சந்திக்கிறது, பகவானுடைய ருகிராம் சுவர்குமாருடைய ஆசிரமம் வாங்கி அதுக்கு வாஸ்து பூஜைகள் பண்ணும் போதும், பகவானுக்கு அங்கே முதல் வரும்போது பூர்ண கும்பம் கொடுத்து அவரை ரிசீவ் பண்ணது. அப்புறம் ஜஸ்டிஸ் வந்து என்கிட்ட நான் பூர்ண கும்பம் கொடுத்து அந்த பூமி பூஜைக்கெல்லாம் என்னை கூப்பிட்டு வேலையெல்லாம் பண்ணி வைக்கும்போதுனா எனக்கு ரொம்ப பகவான்கிட்ட நெருக்கமான தொடர்புகள் கிடைச்சு. அப்புறம் பகவானுடைய இங்கே யோகிராம சுரத்குமார் ஆசிரமம் கிரியேஷன் ஆகும்போதும் பூமி பூஜை பண்ணனால ஜஸ்டிஸ் அதை ஞாபகம் வச்சுட்டு நர்தாரால பகவானுடைய ஜனனஸ்தலத்துல வந்து அங்கேயும் நீங்க தான் உங்க கையால வந்து பூமி பூஜை பண்ணணும், வாஸ்து பூஜை பண்ணி பூமி பூஜை பண்ணி அங்கே பில்டிங் ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு இங்கிருந்து என்னை ஏற்பாடு பண்ணி அங்கே நர்தாரா காஷ்மீர் போய் அங்கே பூமி பூஜை பண்ண போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அங்கேயும் பூமி பூஜை ஜஸ்டிஸ் டே முன்னிலையில் நடந்தது அந்த ஃபங்க்ஷன். இப்படி என்னுடைய டிராவல் ஆகப்பட்டது, அப்படியே போயிட்டே இருந்தது. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் சடனா பகவானுக்கு ரொம்ப உடம்பு முடியல, பகவான் வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்கார். இப்படி ஏன்னா அங்கே அடிக்கடி பகவானை போய் பார்க்கறது, தரிசனம் பண்றது, தூரமாக இருந்து நமஸ்காரம் பண்றது, அப்பெல்லாம் கூட்டங்கள் சேர ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்ப காலத்துல பார்த்தீங்கன்னா பகவான் லிமிடெட் பர்சன்ஸ் மட்டும்தான் வந்திருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுதாமாக்கு வந்த அப்புறமே பார்த்தீங்கன்னா பகவான் நிறையா டிவோட்டிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கா. அப்புறம் பகவான் ஆசிரமஸ்தலம் வாங்கி பகவானுடைய பில்டிங் ஆடிட்டோரியம் ஹால்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நடந்துருக்கும் போது பகவானுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நிறைய பக்தாள்லாம் வரும்போது நாங்கள் எல்லாம் கொஞ்சம் தூரம் இருந்து பகவானை ரசிப்போம், எங்களை தான் பார்த்தா வேற பாலனை பண்ண சொல்லுவார். அப்போ அந்த பூமி பூஜையெல்லாம் பண்ணிட்டு பகவானுடைய பில்டிங் எல்லாம் எடுத்துக்கிட்டு பெருசா டெவலப் ஆகி வளர்ந்தது. இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மகான்கிறவா வந்து தன்னை மகான் வந்து அட்வர்டைசிங் பண்ணி நான் பெரிய மகான் காமிச்சிக்க மாட்டான். ஆனா அவளுடைய பரிமாணங்கள், அவளுடைய ஒரு அனுகிரக பாஷணம் பார்த்தேன்னா, எனக்கு தெரிஞ்சு பகவான் அதாவது என்னுடைய சிறுப்பமூர்த்தியா அவரை பார்க்கும்போது ஏதோ ஒரு கோவில்ல உட்கார்ந்து இருந்தார், ஒரு சாதாரண ஒரு போர்வியை போர்த்தி இந்த ரமணாசிரமத்தை இருந்து இந்த போர்ப்பிடியை நாம் சாப்பிட்டு பார்த்துருக்கோம். இப்படிலாம் இருந்து இன்னைக்கு வந்து பகவானுடைய ஆசிரமம் இவ்வளோ பிரம்மாண்டமா, அந்த ஆசிரமத்துல எனக்கும் ஒரு அங்கம் கொடுத்து அந்த ஆசிரமத்துல வந்து இந்த சுவாதி ஹோமங்கள் பண்றது, முக்கியமான ஆராதனை ஜெயந்தி விசேஷமான பூஜைகள் பண்றதுல எல்லாம் என்னை பார்ட்டிசிபேட் பண்ணி இதுக்கெல்லாம் பக்குவப்படுத்தி என்ன ஆசிரமம் மேனேஜ்மெண்ட்ல ஆசிரமத்தில் உள்ளதா எல்லாரும் என்கிட்ட ஒரு அபிமானமா சேர்க்கிற சாஸ்திரிகள் என்ன வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இதெல்லாம் எப்படி நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் பகவானுடைய அனுகிரகம் இப்பதான் செயல்படுறது. நான் 86-87 பகவான்கிட்ட போகும்போது எனக்கு இதெல்லாம் என்ன ஒண்ணு புரியல. காலகட்டங்கள் அப்படி கரை புரண்டு ஓடுறது. ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கிராஸ் இந்த கிராஸ் கிராஸ் போயிட்டே இருக்கு. அதுல பலவிதமான மேடு பள்ளங்கள், சுக துக்கங்கள், இத்தனை விஷயத்த நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டோம். ஆனா போயிட்டே இருக்கும்போது பார்த்தேன்னா எல்லாமே பகவான் நம்மளுக்கு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே ஒத்திருத்திருக்கும் பார்த்தேன்னா ஒவ்வொரு லைஃப்ல ஒவ்வொரு பயோகிராபி இருக்கும். நான் இப்படி கஷ்டப்பட்டேன், ஒருத்தர் இப்படி சொல்லுவா, ஒருத்தர் பார்த்தா நான் சந்தோஷமா லைஃப்ல இருந்தேன்பா. சில பேர் லைஃப்ல வந்து அகால மரணம் ஏற்பட்டு குடும்பத்துல ஏதோ சோதனைகள், அப்பா வந்த வேலை முடிஞ்சு போயிடும், அவளுடைய ஜென்மா முடிஞ்சு போயிடும். அப்புறம் சில பேருக்கு சில படிப்புகள், படிப்புனால கஷ்டங்கள், சில செல்வாக்குனால அதாவது பண சம்பாத்தியத்துல வேலை கிடைக்காத கஷ்டப்படக்கூடியவா, சில பேருக்கு கல்யாணம் ஆகலைங்கிற கஷ்டப்படக்கூடியவா, சில பேருக்கு குழந்தை பொறுப்புலன்னு கஷ்டப்படக்கூடியவா, இதெல்லாம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். பகவானுக்கு தெரியுமா, பகவான்கிட்ட வந்து நம்ம பிரேயர் பண்ணனாலதான் நம்மளுக்கு கிடைக்கிறது, பகவான்கிட்ட வந்து நம்ம வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் போய் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு லஜ்ஜப்படுவோம். நம்ம குருங்கிறவா யாரு அப்படின்னு கேட்டேன்னா நம்மளுக்கு சகலமும் அவர் தான். நான் ஏற்கனவே ஒரு வீடியோல யோகிராம் சரத்குமார் அஸ்வின் மூலியமா வந்த ஒரு வீடியோல கூட நான் சொல்லியிருந்தேன், குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா. குரு அப்படிங்கிறவா யாரு அப்படின்னு கேட்டேன்னா சாட்சாத் அவர் தான் ஈஸ்வரன், பரமேஸ்வரன். அவர் தான் மகாவிஷ்ணு, அவர் தான் பிரம்மா. சிருஷ்டி ஸ்திதி சங்காரம், சிருஷ்டி ஸ்திதி சங்காரம், இது மூணுக்கும் அதிபதி அவர் தான். அதனால நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே குருவுடைய பார்வையும் குருவுடைய அனுகிரகத்தினாலதான் நடந்துருக்கு. அதனால நம்ம வந்து எல்லாமே இந்த நாமாவை சொல்லி 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 அப்படியே நம்ம அவரை சரண்டர் ஆனோம்னா நம்மளுக்கு எல்லா விதமான துக்கங்களும் சோகங்களும் சந்தோஷங்களும் அப்படியே எல்லாம் அதாவது சமயத்துல நடக்கும், நம்மளை பாதிக்காது. ஏன்னா இந்த குருங்கிறவர் வந்து அப்படியே நம்மகிட்ட இருந்து நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் அவர் எடுத்துக்கிறார். நம்ம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற பாவத்துலதான் அவர் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டே இருப்பார். ஆனாலும் நம்ம முன்னாடி பண்ண முற்பிரவியுடைய பயனை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அதுல வந்து பகவான் வந்து பாதி எடுத்துக்கிறார், பாதி நம்மளுக்கு கொடுக்குறார், கொடுத்து நம்மளை காப்பாத்துறார். அதனால நம்ம வந்து பூரண சரணாகதி அப்படிங்கிற ஒரு மெத்தடை எடுத்துட்டு நம்ம ரொம்ப யோகிராம் சரத்மாரி மக்களெல்லாம் நம்முடைய யோகியுடைய குடும்பம், இந்த குடும்பம் பார்த்தேன்னா யோகிராம் சரத்குமாருடைய குடும்பம். அப்போ இந்த குடும்பத்துல நம்ம எல்லாம் அங்கத்தினராக இருக்கோம். சமயத்துல நம்ம ஆசிரமத்துக்கு வரோம், நம்ம கிட்ட சில பேர் பேசல, சில பேர் பேசல அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் வேண்டாம். அவாவாடைய இன்னர் காம்ப்ளெக்ஸ் நம்ம கிட்ட பேச முடியாத போகுது. நம்ம குடும்பம், நம்ம குடும்பத்துல அண்ணா கோச்சுன்னா நம்ம எங்க போறோம், அப்பா கோச்சுன்னா எங்க போறோம், தங்க கோச்சுன்னா எங்க போறோம், அது மாதிரி அங்க இருக்கிறவா இதான்னு சொன்னா கூட நம்ம வந்திருக்கிறது வந்து பகவானை பார்க்கணும், பகவானுடைய ருச்சியை அனுபவிக்கணும், பகவானோட இருக்கணும். நம்மளுடைய சுக துக்கங்கள்னா பகவானத்தை ஷேர் பண்ணணும். அதனால பகவான்கிட்ட பூர்ண ஞானத்தோடையும் பூர்ண பக்தியோடையும் அவருடைய நாமாவை சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கும். யோகிராம் சரத்குமார் ஜெயகுரு ராஜா, இதனுடைய தொடர்ச்சியை மறுபடியும் நான் அடுத்த சந்தர்ப்பங்கள்ல சத்சங்கங்கள்ல உங்களை மேலும் பகவானுடைய ஒரு அனுபவத்தையும், பகவான் என்னோட இருந்த அனுபவத்தையும், நம்மளோட எல்லாரோடையும் பகவான் எப்படி இருக்கார் அப்படிங்கிற அனுபவத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். யோகிராம் சரத்குமார் ஜெயகுரு ராஜா.